வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 4 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 19 தேதி புதன்கிழமை தேய்பிறை. இன்று சங்கடஹர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:03 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:59 வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசிரிஷம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:05. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உற்சாகத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் செயல்படுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்க உங்க பணிகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. அதனால மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடையும் காணப்படுவீங்க. உங்க இனிமையான வார்த்தைகளால உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையேயான உறவில் திருப்தியும் புரிந்துணர்வும் காணப்படும். இன்னைக்கு பணப்புழக்கம் உங்க குடும்பத்தில் அதிகரிக்கும். அதிக அளவுல பண வரவு உண்டாகும். உங்க பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்துல தேவையில்லாத மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. சுயதொழில் சேரவங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி அனுகூலம் உண்டாகும். உணவு விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்துறது நல்லது. அரசு தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தொழிலில் கூட்டாளிகளால ஆதரவான சூழல் ஏற்படும். மணி சம்பந்தமான விஷயங்கள்ல லாபகரமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாலின மக்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகள்ல பூஜைகள் செய்யறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்க எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு சற்று தாமதமா கிடைக்கும். எந்த விஷயத்திலையும் வளைந்து கொடுத்து போறதால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்க அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். பணியிட சூழல் சற்று மந்தமா தான் இருக்கும். கூடுதல் வேலை சுமைகள் உங்களுக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியாம போகலாம். உங்க வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால நீங்க பேசும் சமயத்துல கவனத்தோட பேச வேண்டியது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் உங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்க. பயணத்தின் போது இன்றைய தினம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால உங்க பணத்தை கவனமா கையாள்றது நல்லது. அதிக வேலைபளு காரணமா இன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் போதிய அளவு ஓய்வெடுக்க பாருங்க.
உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகளை கையாளும் சமயத்தில் அலட்சியம் காட்டாம கவனமா செயல்படுறது நல்லது. சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வியாபாரம் சற்று சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அற செயல்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீங்க. பொதுநலத் தொண்டில் ஈடுபடுறவங்களுக்கு புகழ் உண்டாகும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணங்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக தான் இருக்கும். இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. பணிச்சுமை உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். கூடுதல் வேலைகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாமல் போகலாம். பணியிட சூழல் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. குடும்ப விஷயம் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட சிறிய அளவில் கருத்து மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க. வீண் செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். கண்கள் சம்பந்தமான பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்க. சிலருக்கு பண வரவு ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற செலவும் உண்டாகும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. தந்தையின் தேவையை நிறைவேற்றி மன மகிழ்வீங்க. குடும்பத்தினரோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. மாலை வேளையில் பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மன மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். சுய தொழில் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். போட்டிகளில் ஈடுபட்டு மன மகிழ்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல் திட்டம் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் செய்யும் மாற்றங்களுக்கு தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படுத்துறது நல்லது. கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே உண்டாகும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் மேலோங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில்
பூஜைகள் செய்கிறது சிறப்பு, ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் செயல்பாடு சற்று குறைந்து காணப்படும். உங்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்தே காணப்படும். சிலர் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் சில நேரம் தவறாகவும் போகலாம். பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்கிறதால குறித்த நேரத்தில் உங்கள் வேலைகளை செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் நல்ல பலன்கள் உண்டாகும். நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். போதிய பணம் சேமிக்க உங்களுக்கு பண விஷயத்தில் அதிக திட்டமிடுதல் தேவைப்படும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு மட்டும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வருகையும் அவங்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியும். அரசியல் துறையில் இருக்கவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த விஷயத்திலையும் வெற்றி அடைவாங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும். சுய தொழில் சேர்வங்களுக்கு மேன்மையான சூழல் அமையும். தொழில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வெளியூர் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திறமையாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-1 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் முயற்சியால் எல்லா வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் இன்றைய தினம் நீங்கள் துணிந்து எடுக்கலாம். எந்த வேலையிலையும் திட்டமிட்டு திறம்பட செயல்படுவீங்க. உங்கள் பணியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. கடமை உணர்வோடையும் சுயநலம் இல்லாமலும் உங்கள் இலக்குகள் அடைய பணியாற்றுவீங்க. உங்கள் குடும்பத்தில் நடைபெற இருக்கும் விசேஷம் பற்றி இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட விவாதம் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாகவே இருக்கும். அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்துக்காக செலவு செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. இன்னைக்கு வீடு வாகனம் வாங்குவது பற்றியோ அல்லது புதுப்பிப்பதிலோ நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்கள் மத்தியில் உங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. சுப செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை புரியும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் வேலைகளில் மும்முரமாக செயல்படுவீங்க. உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லா பணியிலையும் வெற்றி பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களின் செயல்பாட்டால் உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகள் வெளிப்படும். அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய சக பணியாளர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட வெளிப்படையான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் செய்து அதிக லாபம் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீங்க. தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்த பாருங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் சுப விரயங்கள் செய்து தொழிலில் அபிவிருத்தி செய்வீங்க. வீண் அலைச்சலும் தடை தாமதங்களும் எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் போட்டிகள் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க. வாகனத்தால் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் அதிகமான செயல்பாடுகள் காணப்படாது. எந்த விஷயத்திலையும் நல்ல பலன்களை காண நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். சிலருக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகும். பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். பணியிட சூழல் சற்று மந்தமாக தான் இருக்கும். உங்கள் பணிகளை திறமையோடு செய்து முடிக்க வாய்ப்புகள் குறைந்து காணப்படும். நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிக்க முடியும். விட்டு கொடுத்து நடந்துகிட்டா கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இதனால் சேமிக்கும் ஆற்றல் சற்று குறைந்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான போக்கு காணப்படும். சிலருக்கு தோள்பட்டை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். சிலருக்கு அதிக பணிச்சுமை காரணமாக உடல் சோர்வும் தலைவலியும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவு ஓய்வெடுக்கிறது நல்லது. கூடவே தியானம் மற்றும் யோகா செய்கிறதால நல்ல பலன்கள் உண்டாகும். பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. வியாபாரத்தில்
பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல உங்க திறமைகள் வெளிப்படும். உறவினர்களின் வருகையால மனமகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களால தனலாபம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் பண உதவியால இழந்த பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகளை செய்வீங்க. வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் பச்சை நிற ஆடைகளை அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தனலாபம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்யறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சற்று தடை தாமதங்கள் உண்டாகும். உங்க செயல்பாடுகளுக்கான பலன்கள் மெதுவாக தான் கிடைக்கும். எந்த விஷயத்திலையும் இன்னைக்கு நீங்க அதிகமா எதிர்பார்க்காதீங்க. இறை வழிபாடு மேற்கொள்வதால் சில விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். உங்க பணிகளை இன்னைக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்துல இன்னைக்கு நீங்க இறுக்கமான மனநிலையோட காணப்படுவீங்க. இதை உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவுல மோதல் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். விலை மதிப்பு மிக்க பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா விலை மதிப்பு மிக்க பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் இழக்க வாய்ப்பிருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு மட்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால அதிக எண்ணெய் சேர்த்த உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது தவிர்க்கிறது நல்லது. காரியங்கள் இழுபறியாக முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் மன சஞ்சலம் உண்டாகும். சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவங்களால ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்துல விற்பனைக்கேற்ற லாபம் சற்று குறைந்து காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில அலைச்சல்கள் அதிகரிக்கும். புத்திரர்களின் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்த பாருங்க. மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழிலில் கூட்டாளிகள் கிட்ட அமைதியோட செயல்பட பாருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருந்துக்கங்க. புதிய நபர்கள் கிட்ட எச்சரிக்கையோடு பழகிறது நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டி இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியோடு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்யறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும்.
தனுசு ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் லட்சியங்களில் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்பு அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பண வரவில் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். உங்களின் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செயல்படுறதால உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த விஷயத்திலையும் மன உறுதியோடு செயல்படுவீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி அவங்களால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் சுப விரயங்களை செய்வீங்க. நண்பர்களோட பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுபமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக சாதனை புரிவீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். உங்களின் தரமான பணிகள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான சூழ்நிலையும் நல்லிணக்கமும் காணப்படும். பண வரவு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் நிதிநிலைமை உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். உங்கள் பணத்தை சிறப்பான முறையில் கையாளுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மன உறுதியோடையும் தைரியத்தோடையும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் வாக்குவாதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால் பேசும் சமயத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் நல்லது. தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6.
இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளி நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளி நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்யறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படும். மன அழுத்தத்தை குறைக்க இனிமையான இசை கேட்கிறதும் இறை வழிபாடு செய்கிறதும் இயற்கையை ரசிக்கிறதும் நல்லது. இதனால் மன அமைதி உண்டாகும். பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். இன்னைக்கு திட்டமிட்டு அதன்படி வேலைகளை செய்கிறதால உங்கள் பணிகளில் வளர்ச்சியை காண முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட சில சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். இதனால் மனம் தளர்ந்து காணப்படுவீங்க. விட்டு கொடுத்து நடந்துகிட்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்றைய தினம் உங்களுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை சரியான முறையில் கையாள்றது நல்லது. தேவையில்லாத செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் சமயத்தில் இறுக்கமாக உணர்வீங்க. இதனால் சிலருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்றதாலையும் சிறந்த பலன்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களோடு பேசும் சமயத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சிலருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை கையாள்றதால லாபம் அடைவீங்க. இளைய சகோதரர்களால் சுபவிரயங்கள் உண்டாகும். எதிலையும் துணிச்சலோடு ஈடுபட்டு லாபமும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. பெரியவர்களின் ஆலோசனைகள் மனத்தெளிவை உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை உண்டாகும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் வளர்ச்சியில் சில தடை தாமதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். சில சமயங்களில் பாதுகாப்பில்லாத சூழலை உணர்வீங்க. உங்கள் லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உங்கள் பணிகளை ஓரளவுக்கு சிறப்பாகவே செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட உங்களின் கடின உழைப்பை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும். கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு அதிக செலவுகள் உண்டாகும்.
இதனால உங்கள் கையிருப்பு கரையிறதோட சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்க. சிலருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும், எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும், நண்பர்களின் மத்தியில் உங்களின் அந்தஸ்து உயரும், நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்கிறதால சாதகமான சூழல் அமையும், கால்நடைகளால் லாபம் உண்டாகும், பொதுக்கூட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்வீங்க, தாயாரின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், உங்களின் சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும், சுய தொழில் சேர்வங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களின் புதிய யுக்தியால் சாமர்த்தியம் பெருகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சங்கடங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதால பெருமாள் வழிபாடு செய்யலாம். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை உண்டாக்கும்.